அம்மாவோட செயின் இருந்துச்சு. இல்ல அது கார்த்திக் செயின் இல்லையா? இல்ல எங்க அம்மாவோடது. உங்க அம்மாவோட பேர் என்ன சொல்லு? மல்லிகா. நான் பையல்ல பொண்ணு. என் பேரு சக்தி. என்ன கேட்டாலும் எதுவும் பேசக்கூடாது, அழக்கூடாது, பயப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு பை எடுத்துட்டுலாம் ஓடக்கூடாது. எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமா இருக்கணும். சரி வா. என்ன சத்தம் பாட்டி? டேய் நீ எங்கட வந்த? காது இங்க வந்து பாரு, யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. அதான் இவனோட பேக் எதுவுமே இல்லைன்னு சொல்லியாச்சு மாமா. திரும்பவும் எதுக்காக இங்க வந்தான்? என்ன மாமா இதெல்லாம்? அவன் ஒன்னும் பேக் எடுத்துட்டு போக வரல. எங்க கூட இங்க தங்க வந்திருக்கான். அத நீங்க மட்டும் டிசைட் பண்ணா போதுமா? இவன் கூட எங்களால இருக்க முடியாது, என்னால இருக்க முடியாது. ஓ அப்படியா? அப்ப இவன் ஏன் கூட தங்குவான்? எதுக்காக எதுக்காக இவன் எங்க தங்கணும்? இவனாலதான் கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இந்த வீட்லயே இருந்துகிட்டு இவன் இங்கேயே திருடினவாமா? காதம்பரி படசியெல்லாம் பேச வேணாம். இல்ல நான் திருடல. வேலா நான் உங்ககிட்ட பேச வேணாம்னு சொன்னேன்ல? நான் பேசிக்கிறேன். நான் இவ்வளவு சொல்லியும் திரும்பவும் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நான் சொன்னதுக்கு என்னங்க மரியாதை இருக்கு? நந்தினி என்னால எதுவும் விளக்கமா சொல்ல முடியாது. இவன் இங்கதான் தங்குவான். இதுக்கு மேல டீடைல என்னால சொல்ல முடியாது. இவன் இங்க இருந்தானா நான் எங்க வீட்டுக்கு போயிருவேன். அது உன் இஷ்டம். எங்களை மாரி இவனை இங்க தங்க வச்சிங்க ஓகே. அக்கா சொல்லியும் கேட்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் எப்படி மாமா? அப்படி என்ன இவன் மேல உங்களுக்கு பாசம்? எதுவும் புரியலையே. புரிய வேணாம். சில விஷயம் புரியாம இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. அப்படிலாம் இந்த வீட்டுல ஒருத்தர் தனியா முடிவெடுக்க முடியாது மாமா. என்ன முரளி ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்கிறமா உனக்கு?
யாருக்கும் பிடிக்காத ஒருத்தர நீ எதுக்கு சேர்க்கணுங்கற? அம்மா, இவன் இங்க தங்கலாமா வேணாமா? முடியாது முடியாது முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். இவன் இருக்க கூடாது. ஓ, முடியாதா? சரி, அப்ப நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இவனை தனியா விட்டுட்டு என்னால இங்க இருக்க முடியாது. முரளி, அம்மா உங்களுக்கு பிடிக்கல, நீங்க அவன்கிட்ட பேசாதீங்க. அவன் ஒரு மூலையில் தங்கிட்டு போறான். என்னடா இதெல்லாம்? அப்படின்னா அந்த சிட் அவுட்ல இருக்கட்டும். ஓஹோ, சரி, அப்ப நானும் அவன் கூட சிட் அவுட்லயே தங்கிக்கிறேன். வா. கதம்பரி, டாடி, ஏன் இவ்வளவு டென்ஷன்? ஒன்னு இல்லையே. வேலை இங்க வந்தது உனக்கு பிடிக்கல அதானே? ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? முரளி இவ்வளவு நாளா நமக்கு எதிராக தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தாரு. இப்போ அவர் வைஃப் அம்மாவுக்கு எதிராகவே வேலையை கூட்டிட்டு வந்திருக்காருன்னா ஏன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நந்தினிக்கு ஏன் வேலையை பிடிக்கல? என்ன டாடி இது, தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவன் கார்த்திக் செயினை திருடினவன். அது மட்டும் இல்ல, அவன் கார்த்திக் நினைக்கிற மாதிரி கார்த்திக் ஃப்ரெண்டோட பையனும் இல்ல. அந்த பையன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு வந்திருக்கான். நல்ல வேலை, மல்லிகா பொண்ணு பேக் எடுத்துக்கிட்டு இவன் வந்தான். மல்லிகாவோட பொண்ணு இங்க வந்திருந்தா சிக்கலா இருக்கும். காது, என்ன டாடி சொல்லு? எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு அவனை இங்க கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? எப்படி யோசிச்சாலும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. முரளி, அவங்க அம்மா சொன்னா அப்படியே கேப்பாரு. அம்மாவே எதிர்த்து விட்டு தங்க வைக்கிறாருன்னா வேலை அவருக்கு யாரு? நிஜமாவே கார்த்திக் மேல வெஞ்சன்ஸ் வச்சு அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரா? கார்த்திக் மேல வெஞ்சன்ஸ் வைக்கிற டைப் முரளி இல்ல. அப்படியே இருக்கட்டும், இந்த சின்ன பையனை வச்சு அவர் என்ன செய்ய முடியும்? அதுதானே எனக்கும் புரியல. அவன் நல்லா பாடுறானா, அதுக்காக அவன் திருடன்னு தெரிஞ்சும் அவனை வீட்டுல தங்க வைக்கிறதா? சத்தியமா இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல. எங்களாலையும் தான் முடியல. அந்த ஆள் என்ன லூசா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இத விடக்கூடாது காது டாடி. முதல்ல அந்த வேலனை அடிச்சு துரத்துங்க, இல்ல அந்த முரளையும் சேர்த்து துரத்துங்க. இந்த விஷயத்த அப்படியே விட்டுருங்க, பாத்துக்கலாம். கார்த்திக் வரட்டும், இப்போதைக்கு சண்டே எதுவும் வேண்டாம். ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? போச்சு, கொஞ்ச நாளா இந்த வீட்டுல எல்லாம் தலைகீழ நடந்துகிட்டு இருக்கு. அந்த முரளி ஓவரா போய்கிட்டு இருக்கா, நீங்க என்ன பம்பி பம்பி இறங்கி வந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, உன்னை விட எனக்கு அதிகமா தெரியும், அதனால தான் பேசாம இருக்கேன். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும், அதை விட இதெல்லாம் நடக்கலையோ அதுதான் இப்ப எனக்கு சந்தோஷம். இவர் என்ன சொல்லிட்டு போறாரு மம்மி? யாருக்கு தெரியும், ஏதோ உபதேசம் பண்ணிட்டு போறாரு. அந்த குடும்பம் இவருக்கு ஏதோ சூனிய வச்சிடுச்சு போல இருக்கு. கொஞ்ச நாளாவே மனுஷன் இப்படித்தான் அலையிறாரு. அந்த வேலை ஹாஸ்பிட்டல்ல ஸ்ருதி கிட்ட என்ன சொன்னான்னு கேளு. என்ன சொன்னா? உங்க அப்பா சரியாகவே மாட்டாரு, இப்படியே தான் இருப்பாருன்னு சொன்னா.
அவனை என்கிட்ட விடுக்காது. இந்த வீட்ல இருந்து அவனை எப்படி ஓட ஓட விரட்டுறன்னு மட்டும் பாரு. இவன் இங்க இருந்தானா நான் எங்க வீட்டுக்கு போயிருவேன்? அது வாய்ஸ்டம். நந்தினி, இன்னைக்கு சாயங்காலம் தானே ராதா வீட்டு கல்யாணம். நீயும் முரளியும் போயிட்டு வந்துடுறீங்களா? நந்தினி, உங்கிட்டதான். நந்தினி, இப்ப இருக்க நிலைமைக்கு அவர் வர மாதிரிதான் அத்தை. நம்ம வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், அதுக்காக போகாம இருக்க முடியுமா? ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. என்னையே உங்க பையன் வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு, நான் அவரு கூட எங்க அத்தை போறது? இதெல்லாம் கோவத்துல பேசுறது, இத போய் நீ பெருசா எடுத்துக்காத. இது இதெல்லாமா? வேலை இங்கதான் இருப்பானா, நான் எங்கேயாவது போகணுமா? கோவத்துல என்ன வேணா பேசலாமா? நான் எங்க போறது? இதான் என் வீடு. நீங்க எல்லாரும் தான் என் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தல, எனக்கு இது நல்லா வேணும். முரளிக்கு நந்தினிக்கும் பிரச்சனை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சது இல்லையே. என்ன சோதனை இதெல்லாம்! நினைக்கிற மாதிரி வேலை மல்லிகாவோட பையன் இல்ல. எஸ், ஐ நோ. கார்த்திக் பையன் பொண்ணுதானே? மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. ஏன் பாட்டி என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் ஒரு தப்பும் பண்ணல பாட்டி. என்கிட்ட யாரும் எதுவும் பேச வேணாம், அப்ப நான் ஏதாவது சொல்லிட போறேன், போ. எவ்வளவு நல்ல பாட்டியா இருந்தீங்க, ஏன் பாட்டி பேச மாட்டேங்கிறீங்க? உனக்குதான் உங்க அப்பா இருக்கான்ல, நீ அங்க போ. என்ன தேவையில்லாம பேச வைக்காத. எனக்கு எங்க அப்பா தான் யாரு எங்க இருக்கான்னு தெரியாதுல்ல. எங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ மட்டும் இருந்தா போதும். நீங்க ஒருத்தர் சொல்றேன் இல்ல, முரளியதான் சொல்றேன், அவங்கிட்ட போயிரு, போ. நான் ஒரு தப்பு பண்ணல பாட்டி. எனக்கு எதுவும் கேட்க வேணாம். நான் எதையுமே திருடல பாட்டி, சத்தியமா திருடல. நான் எப்படி திருடுவேன்? என் முன்னாடி வராதே, போ.
அழுகையா வருது பாட்டி. நான் திருடவே இல்ல பாட்டி. என் கூட பேசுங்க. நான் பாவம் பாட்டி. எனக்கு வேற யாருமே இல்ல. நான் திருடல பாட்டி. பாட்டி நான் சத்தியமா திருடல பாட்டி. என் கூட பேசுங்க பாட்டி. பாட்டி கதவு தரங்க பாட்டி. என் கூட பேசுங்க பாட்டி. பாட்டி பாட்டி மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. நந்தினி, எனக்கு ஒரு ஃபேவர் செய்வீய? என்ன சொல்லுங்க? ஒரு காஃபி கிடைக்குமா? நைஸ் காஃபி. ஏன் நர்வஸா இருக்க? காரம்பரி மட்டும் எனக்கு பொண்ணு இல்ல, நீயும் எனக்கு ஒரு டாக்டர் தான். இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்திருக்கும், பட் இடையில கண்ணுக்கு தெரியாத ஒரு கோட்டை போட்டுட்டு அந்த பக்கம் நீங்க இந்த பக்கம் நாங்க அப்படியே இருந்துட்டோம்ல. சரி விடு. திடீர்னு கோடு மாறி இந்த பக்கம், ஐ மீன் எங்க பக்கம் வந்து நிக்கிற?
அதான் சர்ப்ரைசிங்காக இருக்கு. வேலை இங்கே இருக்கக்கூடாதுன்னு எங்களை விட நீ தான் பிடிவாதமாக இருக்க. இந்த முழு கதையிலேயே அதான் பெரிய ட்விஸ்ட். 1 மந்த் முன்னாடி வரைக்கும் அவன்தான் என் பையன் சொல்லிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு திருடன்னு சொல்ற, அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற, அவனுக்காக எல்லாருக்கூடையும் சண்டை போடுற. ஏன் அது வந்து வேலை ஒன்னும் திருடல, அவன் கையில இருந்தது அவன் பேகே இல்லை. இதெல்லாம் நீ கோபத்துல சொன்னது, இதெல்லாம் நீ சொன்ன ஓகே. இதெல்லாம் உனக்கு சொன்னது யாரு? அது 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 கார்த்திக் நினைக்கிற மாதிரி வேலை மல்லிகையோட பையன் இல்லை. எஸ் ஐ நோ, கார்த்திக் பையன் இல்லை, பொண்ணுதானே.